ஆக மொத்தம் கட்ட பஞ்சாயத்து என்பது ஆம்ஸ்ட்ராங்கை சுற்றி இருந்ததா? அனைத்து கட்சிக்காரர்களும் அவரை உபயோகப்படுத்தி கொண்டார்களா? இது அரசியல் கொலை என்பதுதான் டெல்லியில் பேசிக் கொள்கிறார்கள். ஒருவேளை சென்னை நீதிமன்றத்தில் சிபிஐ என்கொயரி ஆர்டர் பண்ணாங்கன்னா? எங்க சிசிடிவி கேமரா முதல்ல வெளியிட்டாத தமிழக போலீஸ் எங்க மத்தான நாலு நாள் கழிச்சு வெளியிடுறாங்க? மாயாவதி வந்த அழுத்தமா? அமித்ஷா கொடுக்கக்கூடிய அழுத்தமா? எங்க 22 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு ஸ்டில் யூ ஆர் அனேபிள் டு ஃபைண்ட் 1%? ஒண்ணு 12 பேருக்கு என்கொயரி பண்ணோம்னு சொல்றீங்களே. முக்கிய புள்ளி திமுகவினால் தான் இயக்கப்பட்டார் ஆம்ஸ்ட்ராங் என்பதைத்தான் நிலைநாட்ட வேண்டும் என்று சிபிஐ நினைக்கும். அதை மறைக்க தமிழ்நாடு போலீஸ் படு திரை மறைவில் செய்கிறார்கள் அனைத்தையும். சம்போ செந்தில் வந்து கிடைச்சிட்டா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விடும், அந்த கேஸ் வந்து ஒரு என் பாயிண்ட் கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. அந்த கோணம் எல்லாம் சரி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? விசாரணை ஒரு பக்கம் வந்து வேறு கோணத்துக்கு மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் முன்வைக்கிறாங்களே, இப்போ அந்த மாதிரி எதிர்கருத்துக்கள் வைப்பதற்கு எதிராக அதை எப்படி பார்க்கறீங்க? இது ஒரு அரசியல் கொலை என்பதுதான் நிதர்சனம். இஸ்லாமிய சொத்துக்கள் மீது பாஜக கண் வைக்கிறது, இந்த மாதிரியான எதிர்கருத்துக்கள், விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் வந்து இஸ்லாமிய தலைவர்களாலேயே வைக்கப்படுகிறது. தலைமுறை தலைமுறையாக வந்து இருக்கிறது இந்த கேஸ். ஸோ ஆக மொத்தம் நீங்கள் ஹிந்துக்களை பற்றி பேசலாம், வட இந்தியாவில் முஸ்லீமை பற்றி பேசக்கூடாதா என்பதைத்தானே பாரதிய ஜனதா கட்சி ஓட்டு வாங்கியிருக்காங்களே சார். ஐத்தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் அவர்கள். அவரிடம் தற்போது பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறோம், பேசலாம். வணக்கம் சார். நமஸ்காரம் கோபிநாத். நமஸ்காரம். நமஸ்காரம். இந்த சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை, ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அந்த கொலை வழக்கில் அடுத்தடுத்து விசாரணைகள் நடந்துக்கிட்டே இருக்கு. இது வரைக்கும் 22 பேர் அரெஸ்ட், அதில் 7 பேர் வந்து வழக்கறிஞர்கள் அப்படிங்கிற தகவல்கள்லாம் இன்னைக்கு பேப்பரில் படிக்க முடிஞ்சுது. இப்போ அதில் வந்து அடுத்ததாக ரவுடி நாகேந்திரன் அவர்கள் வந்து திரும்ப அரெஸ்ட் பண்ணுறதுக்கான, இந்த கேஸில் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான விஷயம், அதற்கு அவர் ஒத்துக்காத ஒரு விஷயம், இந்த மாதிரி அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஆம்ஸ்ட்ராங் கேஸில் வந்து நீங்கள் கிரகிச்ச விஷயங்கள் என்னங்க சார் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில்? மாயாவதி சென்னை விஜயத்தினால் தான் இது மாதிரியான கைதுகள் நடக்கின்றன, அமித்ஷாவுடைய அழுத்தத்தினால் நடக்கின்றன. டெல்லி அழுத்தம் இருக்கிறது, இல்லை என்றால் என்னைக்கோ கள்ளக்குறிச்சி மாதிரி மறந்து போயிருப்பாங்களே எல்லாரும். கள்ளக்குறிச்சி யார் சார் ஞாபகம் வச்சிருக்காங்க இப்போ? அதே மாதிரி இந்த ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் அது சர்வ கட்சி கூட்டம், காவிரி ஆனால் சர்வ கட்சி கூட்டம், வேற எதுவானது அனைத்து கட்சி கூட்டம் சொல்ற மாதிரி ஆம்ஸ்ட்ராங் பின்னாடி ஒரு அனைத்து கட்சிகள் இருக்குது. அதையும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸ்ல ஒருத்தர் செல்வ பெருந்தகைக்கு நெருக்கமாக இருக்க வந்துட்டாரு. பாஜக, பாமக, ஆக மொத்தம் கட்ட பஞ்சாயத்து என்பது ஆம்ஸ்ட்ராங்கை சுற்றி இருந்ததா? அனைத்து கட்சிக்காரர்களும் அவரை உபயோகப்படுத்தி கொண்டார்களா? இது அரசியல் கொலை என்பதுதான் டெல்லியில் பேசிக் கொள்கிறார்கள். ஒருவேளை சென்னை நீதிமன்றத்தில் சிபிஐ என்கொயரி ஆர்டர் பண்ணாங்கன்னா அதற்காகத்தான் தமிழ்நாடு போலீஸ் பயந்து கொண்டு முன்னாடி அரெஸ்ட் பண்றாங்களா? எங்க சிசிடிவி கேமரா முதல்ல வெளியிட்டாத தமிழக போலீஸ் எங்க மத்தான நாலு நாள் கழிச்சு வெளியிடுறாங்க? மாயாவதி வந்த அழுத்தமா? அமித்ஷா கொடுக்கக்கூடிய அழுத்தமா? எங்க 22 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு ஸ்டில் யூ ஆர் அனேபிள் டு ஃபைண்ட் 1%? ஒன்னு 12 பேருக்கு என்கொயரி பண்ணோம்னு சொல்றீங்களே. நேற்று கூட ஒரு பாஜகவினுடைய வழக்கறிஞர் போய் அப்பியர் ஆயிட்டு வந்தாரு, பால் கனகராஜ். இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? தமிழகத்தில் கட்ட பஞ்சாயத்தை திமுக ஆட்கொண்டிருந்தது. இதில் முக்கிய புள்ளி திமுகவினால் தான் இயக்கப்பட்டார் ஆம்ஸ்ட்ராங் என்பதைத்தான் நிலைநாட்ட வேண்டும் என்று சிபிஐ நினைக்கும். அதை மறைக்க தமிழ்நாடு போலீஸ் படு திரை மறைவில் செய்கிறார்கள் அனைத்தையும். நீங்க கேஸ் ஆயிடுங்க கோபிநாத். கேஸ் எப்ப இன்சார்ஜ் ஆகுதோ மெயின் கேஸ் டப்புக்கு வந்துடும். அதுக்குதான் பண்றாங்க இத்த. ஓகே. இல்லை, ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் இப்போ சிபிஐ வசம் போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ ஒரு பக்கம் சரியான நடவடிக்கை கூட எடுக்கலாம் இல்லையா? ஒரு துரிதமான நடவடிக்கையாக விசாரிக்கும் போது அடுத்தடுத்த லூப் கிடைச்சு. ரெண்டு மாதம் ஆயிடுச்சுங்களா சார்?
ரெண்டு மாதம் ஆயிடுச்சு சார், நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டே போறீங்களே தவிர வேர் இஸ் தி வேர் தி பக் ஸ்டாப்ஸ் டெல் மீ இஸ் இட் தட் தி சீஃப் மினிஸ்டர் டிஎம் ஒரு மாசம் ஆர் மினிஸ்டர் ஒரு மாசம் ஆர் டிஎம் ஒரு மாசம் கடந்ததே வந்து டிலேன்னு சொல்றீங்களா? ஒரு மாசம் கடந்திருக்கிறதே டிலேன்னு சொல்றீங்களா? அப்போ டிலே சொல்ல ஒரு மாசத்துக்கு ஒரு பக்கம் வச்சிருங்க, நீங்க 18-20 கைதை வச்சிருங்க, இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் இல்லையே. ஜஸ்ட் யூ ஆர் அது டப்பர் மாதிரி இழுத்துட்டு போறீங்களே தவிர யூ ஆர் நாட் கமிங் டு எ சென்ட்ரல் ஃபோக்கல் பாயிண்ட். போலீசார் தரப்பு தகவலாக இப்போ கூட பேப்பர்ல போட்டிருந்தது என்னன்னா, ரவுடி சம்போ செந்தில் வந்து கிடைச்சிட்டா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விடும், அந்த கேஸ் வந்து ஒரு எண்ட் பாயிண்ட்டுக்கு கிடைச்சிரும், எண்ட் பாயிண்ட் கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. அந்த கோணம் எல்லாம் சரி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? எப்படி ரவுடி சம்போ இது ரொம்ப ரொம்ப சீரியஸான கேஸ் தான். இது சிபிஐனால் தான், ஏன்னா இது வந்து இன்டர் ஸ்டேட் ரைவல்ரி இருக்குது, இது ஆந்திரா தமிழ்நாடு இருக்குது, இதனுடைய கிளைகள் மேலங்கெல்லாம் போகுது. அதனால தமிழக போலீஸார் மீது கைது செய்து கைது செய்து நற்பெயர் வாங்கி தன்னைத்தானே முதுகில் தட்டி கொடுக்கலாமே தவிர ஆக்சுவல் கல்பிரிட் யாருங்க அதை கண்டுபிடிக்கலையே ஒன்றும். ஆனால் அது குறித்த ஒரு கோணத்தில் தான் போயிட்டு இருக்கிறது. இப்போ அந்த வகையில் பல்வேறு கருத்துக்கள் இந்த மாதிரி சொல்லப்படுறது, இல்லை போலீஸாருடைய நடவடிக்கைகள் இந்த மாதிரி சந்தேகப்படுறது, இல்லை வேறு கருத்துக்களை கட்டமைக்கிறதுன்றது இப்போ விசாரணை ஒரு பக்கம் வந்து வேறு கோணத்துக்கு மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் முன்வைக்கிறாங்களே, இப்போ அந்த மாதிரி எதிர்கருத்துக்கள் வைப்பதற்கு எதிராக அதை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு அரசியல் கொலை என்பது தான் நிதர்சனம் கோபிநாத். அதில் யார் யார் இன்வால்வ்டாக இருக்காங்க, மெயின் கல்பிரிட்டை நீங்கள் கண்டுபிடிக்காத மட்டும் நீங்கள் சும்மா மூக்கை இப்படி தொடலாம், இப்படி 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 தொட்டிருக்காங்க தமிழ்நாடு போலீஸ், இப்படி சுற்றி சுற்றி வராங்க. ஸோ இப்போ இந்த விஷயத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை மாயாவதியினுடைய வழக்கறிஞர்கள் மாயாவதி என்னிடம் கூறுவது டெல்லியில், மாயாவதி அருகே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் சதீஷ் சந்திர மிஸ்ரா என்று நான் பெயர் கூட சொல்லுகிறேன், சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர், அவர் சொல்றார் சிபிஐயால் தான் முடியும் என்று. எங்க ஒன்னு கேட்குறேன் கோபிநாத், தமிழகத்தில் ஏன் பாரதிய ஜனதா கட்சி வந்த பிறகு, நரேந்திர மோடி 7-8 தரம் சென்னை வந்த பிறகு, தமிழகத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் இருக்கிறார் என்று ஆம்ஸ்டாங் கொலை மட்டும் யாருக்குமே தெரியாது, கட்சி இருந்தது உண்மை. இப்ப பாருங்க எல்லாரும் டெலிவிஷன் டிபேட்ல தொப்பி போட்டு உட்கார்ந்துன்னுறாங்க ஆம் ஆத்மி கட்சின்னு. எங்க அகில இந்திய கட்சிகளை வளர்ப்பது தமிழக ஊடகங்களா அல்லது திராவிட முன்னேற்ற கழகமா வேண்டுமென்றே செய்கிறார்களா அரசியல் ரீதியாக என்று ஒரு போனல் கூட இருக்கிறது பார்ப்பதற்கு. ஆக மொத்தம் இந்த இந்த ஆம்ஸ்டாங் வழக்கு என்பது இன்னும் நீடித்தால் இட் வில் கெட் டைல்யூட்டட், தேர் இஸ் நோ ஒரு ஃபோக்கஸ் இருக்காது அதில். ஓகேங்க சார். ஸோ இந்த பாயிண்ட்டை இந்த விஷயத்தோட இந்த பகுதியை நிறைவு பண்ணலாம். நான் ஒரு விஷயம் தேசிய அளவில் பேசுபொருளாக இருக்கிற வக்ஃப் போர்டினுடைய அந்த சட்டங்களில் ஒரு திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 44 திருத்தங்கள் இருக்கணும்னு சொல்லி அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு அது கடும் எதிர்ப்புகள்லாம் இருந்ததுக்கு அடுத்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு மசோதா ஒரு திருத்தம் இப்போ தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி, தேவைன்னு நினைக்கிறீங்களா? தேவைத்தான். காரணம் ஹிந்து கோவில்களுக்கு ஒன்று இழுக்கு நடக்கிறது, திருப்பதி தேவஸ்தானத்திற்கு YSR ஜெகன் ரெட்டியினுடைய உறவினரை ஒரு கிறித்துவரை போட்டிருக்கிறார்கள், அதெல்லாம் தான் இது கூட்டாக இது கூட்டு தொகையாகிவிட்டது. இந்த வக்ஃப் போர்டு என்பதில் அது சில அரசியல்வாதிகள் பணம் இருப்பதாகத்தான் மத்திய அரசாங்கம் மோப்பம் பிடித்து சொல்லுகிறார்கள், ரகசியமாக தெரிகிறது அதெல்லாம். இல்லை அப்படின்னா மன்மோகன் சிங் சீஃப் பிரைம் மினிஸ்டர் இருந்தபோது 128 பிளாட்டுங்க டெல்லியில் பிரைம் லொகேஷன் அதெல்லாம் எடுத்துட்டு வக்ஃப் போர்டு வக்ஃப் போர்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க, தெரியுமா உங்களுக்கு? அது தெரியுமா உங்களுக்கு? வக்ஃப் போர்டில் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, அவங்க போய் சொல்லிட்டா போகிறோம். இப்போ நாளைக்கு கோபிநாத் வீடு எங்கே வந்தா முடிஞ்சு போச்சு உங்கள் கதை, இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தா எங்கள் வீடு வக்ஃப் போர்டுனா முடிஞ்சு போச்சு, நீங்கள் தேர் இஸ் நோ அப்பீல். ஓகே, 100% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு லேண்ட் வண்டி, 10 லட்சம் ஏக்கராக்கள் உள்ள கூட அகில இந்திய அளவிலேயே உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஹரியானா போன்ற இடங்களில் வக்ஃப் போர்டு ரயில்வே டிஃபென்ஸை தவிர ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு அதிகமா இருந்துச்சு அப்படிங்கிறது மூன்றாவது இடத்துல இருக்கிறாங்க.
சார், இப்போ ஆனால் இந்த விஷயத்தில் ஒரு அதிகாரத்தை பறிக்கும் ஒரு செயல், இப்போது இஸ்லாமிய சொத்துக்கள் மீது பாஜக கண் வைக்கிறது, இந்த மாதிரியான எதிர்கருத்துக்கள், விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் வந்து இஸ்லாமிய தலைவர்களாலேயே வைக்கப்படுகிறது. இப்போ அந்த விஷயம் ஏன், அது ஏன் வந்து இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இப்படியப்பட்ட நெருக்கடிகள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்களே. ஏன் இஸ்லாமியில் இருக்கக்கூடிய ட்ரிபிள் தலாக் வந்த பிறகு பெண்களிடையே ஒரு வரவேற்பு இருந்தது. இப்பொழுது வக்ஃப் போர்டில் இரண்டு பெண்மணிகளை ட்ரஸ்டியாகவோ அல்லது நியமனம் செய்வதற்கான வழிமுறைகளைத்தான் இந்த சட்ட திருத்தம் உபயோகப்படுகிறது. ஒரு பெண்கள் ஆதிக்கம் உள்ள வந்தால் ஊழல் நடக்காது, ஒன்று. இரண்டாவது, இந்த வக்ஃப் போர்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊழல்களை கடந்த 4-5 ஆண்டுகளாகவே சுன்னி, போரா, பஸ்மந்தா போன்ற முஸ்லீம் ஏழை மக்கள் தங்களுடைய மகன்களை மதரசாவில் சேர்க்க முடியவில்லை என்று பெட்டிஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்ல 3 கேஸ் நிலுவையில் இருக்கிறது. அந்த பஸ்மந்தா என்ற உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், பீகார் இந்த 4 ஸ்டேட்ல ஒண்டி அந்த பஸ்மந்தா முஸ்லீம்ஸ் இருக்காங்க, மிக ஏழையானவர்கள். பின் அதாவது மைனாரிட்டி போரா முஸ்லீம் முஸ்லீம் இருக்காங்க, அவங்க எல்லாம் சொல்றாங்க இதை வரவேற்கிறார்களே, அதுவும் ஒரு ஸ்டைல் இருக்குது இல்ல. ஒரு பக்கம் இதனால தனி மனித சொத்துக்களுக்கு இங்க இழப்பு ஏற்படுது அப்படிங்கிறதும் வந்து இங்க தமிழ்நாட்டில் வைக்கப்பட்டிருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் மூலமாகவும் அதையும் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சு பார்க்கும்போது இது சரிதான், இந்த சட்டங்கள் தேவைதான் அப்படின்னு சொல்ல வரீங்க. அப்போ சரிதான் சரியில்லை என்பதை சட்டம் வகுத்த பிறகு நீதிமன்றத்துக்கு சென்றால் நீதி அரசர்கள் என்ன சொல்வார்களோ அது தெரியாது. இருப்பினும் ஜாயின்ட் செலக்ட் கமிட்டியில எல்லா கட்சி எம்பிக்களும் இருப்பதனால் இந்த 3 ரிப்போர்ட் கிடைச்சிட போகுது. அப்ப நம்ம புரிஞ்சுக்கலாமே, இது 1913 வரக்கூடிய இருந்த வக்ஃப் போர்டு இன்னைக்கு நேற்று 120 வருதுங்க, தலைமுறை தலைமுறையாக வந்து இருக்கிறது இந்த கேஸ். ஸோ ஆக மொத்தம் நீங்க ஹிந்துக்களை பத்தி பேசலாம், வட இந்தியாவில் முஸ்லீமை பத்தி பேசக்கூடாதா என்பதைத்தானே பாரதிய ஜனதா கட்சி ஓட்டு வாங்கியிருக்காங்களே சார். ட்ரிபிள் தலாக் Article 370 அப்ளிகேஷன் பண்ண போறோம், இந்த வக்ஃப் போர்டு நாங்க சட்டம் கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு வாக்கு உறுதி கொடுத்துருக்காங்களே, அதை தானே செய்யறாங்க. மத்திய அரசாங்கத்தினுடைய ஆளுமை என்ன என்று கேட்டால் யூசிசி கொண்டாம அதை கட் பண்ணிட்டு ட்ரிபிள் தலாக் எடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ பாருங்க Article 370 எடுத்துட்டாங்க எங்கெங்க, அது இப்போ வந்து வக்ஃப் போர்டு. அப்போ யூசிசி வரும்போது சீசியாக போயிடும், அதுக்கு தான் அந்த மாதிரி செஞ்சுட்டு வராங்க. காரணம் இது காங்கிரஸ் முஸ்லீம்களை போற்பதனால் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கோணல் பார்வை என்ன என்று கேட்டால் வக்ஃப் போர்டு மூலமாக கண்டிப்பாக ஒரு நிதர்சனமான ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பதுதான் பாஜகவினுடைய முதல் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய எண்ணமாகத்தான் நேற்று கிரண் ரிஜிஜு அரசாங்க தரப்பிலிருந்து லோக்சபாவில பேசியிருக்காரு. ஸோ இப்போ இத்தனை விஷயங்களை இந்த விவகாரத்தில் பார்க்க வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறது உங்களோட கருத்து மூலமாக தெரிஞ்சுக்க முடியுதுங்க சார். இவ்வளோ நேரமாக எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க, அதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.